ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு பட்ஜெட் மினி மாடி தோட்டம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் செடி தான். பீர்க்கங்காய் செடி சீட்ஸ் போட்டு அதை எப்படி வளர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பீர்க்கங்காயிலேருந்து தான் நம்ம சீட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எங்கள் மாடி தோட்டத்தில் வந்துட்டு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணதை. ஸோ இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப காஞ்சி போயிருந்தது, பறிக்காமல் ரொம்ப சுங்கியாக இருந்தது. ஸோ ஒரு டவுட்டில் தான் வந்துட்டு நாங்கள் அதை க்ரஷ் பண்ணி பார்த்தோம். பட் சீட்ஸ் வந்துட்டு போதுமான அளவு நிறையாவே இருந்தது. ஸோ அதில் என்ன எங்களுக்கு ஒரு ஷாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூணு வகையான சீட்ஸ் இருந்தது. அதாவது நல்ல பிளாக்காக இருக்குது, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்டாக ஒரு கலர் இருந்தது. ஸோ ரெண்டு சீட்ஸ் இருந்தது. அது இல்லாமல் ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆனதில் வந்து ஒரு சீட்ஸ் இருந்தது, கொஞ்சம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து புரக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வந்து முளைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மூணு கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதாவது பிளாக்கில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று, அண்ட் ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆனதில் ஒன்று. வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி எங்கள்கிட்ட பீர்க்கங்காய் செடி இருக்குது, இருந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு இப்போ சீட்ஸ் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன், சென்டரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படி அப்படியே கையில் நிறையா நானே எடுத்ததுனால வீடியோ கொட்டிகிட்ருந்தது. அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பிளாக் போட்டிருக்கோம், அண்ட் தேர்டாக பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனதை வந்துட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ மண்ணை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கலாம் எந்த செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாகவும், ப்ளஸ் எது எந்த கலர் வந்து செடி முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஆவலாக இருந்தோம். இப்போ பாருங்கள், மூணு சீட்ஸ் போட்டோம். பட் அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் போட்டோம் இல்லையா, அது மட்டும் நல்லா முளைச்சி வரல. பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. ஆக்சுவலாக இது எத்தனை நாளில் வந்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துச்சு டைமு. ஃபைவ் டேஸ்லேயே நல்லா முளைப்பு வந்துருச்சு, ரெண்டு லீஃபே வந்துருச்சு பாருங்கள். அந்த பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது தான் சீக்கிரமாகவே வெளியில் லீவ்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சது. பாருங்கள், இந்த மூணாவது லீஃப் எப்போ வந்தது பார்த்திங்கன்னா, ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் வந்தது. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது வளர்ச்சி, பட் ஆனால் நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுலேயும் ஒரு பூச்சி வந்துட்டு அந்த இலையெல்லாம் கிடச்சி வச்சுருக்கு பாருங்க. ஸோ இதுலேருந்து காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஓரளவு செக்யூர் பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இல்லையா, பெரிய பெரிய லீவ்ஸ்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்துட்டு வேறு பாட்டுக்கு வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ மிக்ஸ் ஆன கலர் தான் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எனக்கு அந்த மிக்ஸ் ஆன கலர் வளர்ந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை, பட் ஷாக்கிங்காக தான் இருந்தது வளர்ந்து வந்தது. ஸோ இந்த நாற்றை நம்ம ஆல்ரெடி மண் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தொட்டியில், அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மண்கலவை நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அதோட வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ சென்டரில் வந்து குழி எடுத்துட்டு நம்ம இந்த பிளான்ட்டை வந்து உள்ளே வச்சுருவோம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த நாற்றையும் நான் வந்து வேறு தொட்டிக்கு நான் மாற்றி வச்சேன், பட் எனக்கு அது வந்து நல்லா வளர்ந்து வரலை. இது ஒன்று தான் வந்து வளர்ந்து வந்தது. எந்த பிளான்ட்டு டவுட்டாக இருக்கும்னு நினச்சினோ அது சூப்பராக அட்டகாசமாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். கூடவே ஒரு பாலைக்கீரை வளர்ந்து வந்தது, அதை நான் அதுக்கப்புறம் நான் மாற்றி வச்சுட்டேன். சூப்பர தலைதலன்னு வளர்ந்து வந்துருந்துச்சு அது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பீர்க்கங்காய் செடியில் கொடிக எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்குதுன்னு, அது கொடி நல்லா படர்ந்து போகணுங்கிறதுக்காக ஒரு குச்சி வேற வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலேயே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கயிறு வந்து நாங்கள் கட்டி விட்டுருக்கோம். இதில் வந்து ஈவினிங் தான், பொதுவாகவே வந்து பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் பூ பூக்கும், அதுவும் எல்லோ இஷாக சூப்பராக ரம்யமாக இருக்கும். அதே ஃப்ளாரை செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பாருங்களேன், அந்த லைட் எல்லோ வந்துட்டு சூப்பர் திக் எல்லோ மாதிரி கா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார்டனில் வந்துட்டு எல்லோ ஃப்ளார் இருந்துச்சுன்னாவே எல்லாருக்குமே பொதுவாகவே பிடிக்கும்.
பீர்க்கங்காயோட பிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக பெண் பூவும் வந்துட்டு ஆண் பூவும் வித்தியாசமாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ காமிச்சது பார்த்தீங்கன்னா பெண் பூ தான். பெண் பூக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்து பீர்க்கங்காய் பிஞ்சு இருக்கும். அது எல்லா வகையான இந்த கொடி காய்கறிகளுக்குமே நமக்கு தெரியும், அவரைக்காயாக இருக்கட்டும் சுரக்காயாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இந்த மாதிரி பூவுக்கு பின்னாடி பிஞ்சு இருக்கும். அதே இது ஆண் பூ பார்த்தீங்கன்னா பூவுக்கு பின்னாடி பிஞ்சு இருக்காது, ஒன்லி அந்த ஸ்டெம்மை மட்டும்தான் இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பீர்க்கங்காய் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்பூ பூக்கும், நிறைய ஆண் பூக்களும் நிறையா பூக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் மட்டும்தான் பூக்கும். சில பூக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜோடி ஜோடியாக தான் பூக்குது, ஒரு சில பூக்கள் தான் வந்துட்டு தனியாக சிங்கிளாக பூக்குது, அந்த மாதிரியும் பூக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா முட்டுக்களும் வைக்கும். அதே மாதிரி பிஞ்சுகள் வச்ச பெண்பூக்களும் நிறைய பூக்கும், பிஞ்சும் நல்லா கொஞ்சம் பெருசாகும். பட் அது வந்து எல்லா காய்களுமே வந்து பெருசாக வராது. சில பிஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% வந்து எல்லாமே பழுத்து கொட்டிடுது, ஏனோ தெரியல. அதுக்கு அது போதுமான சத்து இல்லையா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. பட் காய்க்கிற எல்லாத்துலேயுமே நிறையா பிஞ்சு வச்சாலுமே அதில் 50% எல்லா எவ்வளோ உரம் கொடுத்தாலுமே அது வெம்பி வெக்கீழே விழுக தான் செய்யுது. ஸோ அதோட நேச்சர் அதுவாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். ஈவன் வந்து சுரக்காயிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா சுரக்காய் பிஞ்சு வச்சாலுமே ஒரு சில சுரக்காய்களில் தான் வந்து நல்லா பெருசாக வரும். அதே மாதிரி தான் பீர்க்கங்காயுமே ஒரு சிலது தான் நல்லா பெருசாகவும் வருது, ஹெல்த்தியாகவும் வளருது. பீர்க்கங்காயை பொறுத்தவரையும் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இலைச்சுருக்கல் நோய் வருது, ப்ளஸ் அஸ்வினி பூச்சி தாக்குதலும் அதிகமாகவே இருக்குது. அந்த இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து குட்டி 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 குட்டியாக வரும். அது இனிஷியலாக நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம தடுத்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா எல்லா இலைகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதே மாதிரி இலைச்சுருட்டல் நோயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இலைச்சுருட்டலும் வந்துடுது. ஸோ இலையில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் இழுத்துருது. ஸோ இப்போ என்னோடய செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அங்கேக்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ நான் ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போதே கட் பண்ணி லீஃபை எடுத்துருங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 15 ஒன்ஸ் நம்ம வந்துட்டு நீம் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி செடிக்கு தேவையான உரம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஒரு தடவை நீங்கள் மண்புழு உரம் கொடுங்க, அப்படி இல்லைனா வெஜிடபிள் கம்போஸ்ட் உரம் கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எதர் மண்புழு உரம் கொடுப்பேன், அப்படி இல்லைனா வெஜிடபிள் கம்போஸ்ட் உரம் கொடுப்பேன். இது ரெண்டும் இல்லாமல் இடையில 1 ஒன்ஸு வாழைப்பழ கரைசலோ அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க வேறு ஏதாவது வெஜிடபிளில் வந்துட்டு ஆனியன் பீல் பண்ண தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் நல்லாவே எனக்கு எல்டு நிறையாவே கொடுக்கும். பூச்சி தாக்குதலுக்கு 15 ஒன்ஸ் நீங்கள் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நீம் ஸ்ப்ரேயே பண்ணிவிடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சது, பட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காய் மட்டும்தான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு காய் வந்து நல்லா பெருசாச்சு. பக்கத்துலேயே நாங்கள் செடி வச்சுருந்ததுனால எங்களுக்கு அதில் வந்து நிறையாவே காய்க்குது. பட் இந்த செடியில் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சது என்னமோ இது ஒன்று மட்டும்தான். இப்போ நான் தொட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வெம்பி கொட்டிடுச்சு. இதுவுமே பாருங்கள் பழுத்து போனது, இப்படி தான் பழுத்துருக்கு சீக்கிரத்தில். இந்த ஒரு காய் நல்லா சீக்கிரமாக பெருசாகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து நிறையா பிஞ்சுகள் இருக்குது, அது வந்து வளர்ந்து வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு காய்ச்சதுனால ஒன்று மட்டும் சிங்கிளாக காமிக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிற பீர்க்கங்காயில் வந்து ஒரு புழு வந்து அரிச்சு அந்த காயை சாப்பிட்ற பிக்சர் தான் இது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ தூரம் வளர்த்த காயில் போயிட்டு போய் கடிச்சு கடிச்சு தின்னதுனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மாதிரி இலைச்சுருட்டல் நோயும் நான் அந்த இதுலேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு இதை வந்து செக்யூர் பண்ண எங்களால் முடிஞ்சது. மேபி இந்த லென்த்து தான் இது வளரும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே வளராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ 2 நல்லா பெருசாக வந்துருச்சு மேலே. அது பக்கத்துலேயே நிறையா பிஞ்சு இருக்குங்க, ஆனால் வந்து எதுவுமே வந்து பெருசாக வரலை. ஸோ எல்லாமே வெம்பிருச்சு. இந்த 2 காய் மட்டும்தான் கிட்னி ஷேப்லாம் வளர்ந்து வருது, அப்படியே வளைஞ்சிக்கிட்டு ரெண்டும். ஸோ இந்த காய் பறித்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம அறுவடை பண்ணணும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே நாளில் தான் அறுவடை பண்ணுற மாதிரி வரும். சைசஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. நான்
காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ மேலே இருந்த பிஞ்சு எல்லாமே வெம்பிருச்சு. இப்போ இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது, பட் அதுவுமே பார்க்க லைட் எல்லோயிஷாக வர்றதுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. கீழே எதுவுமே காயெல்லாம் வைக்கல. ஸோ நம்ம இந்த ஒரு காய மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வளர்ந்து வராது. இதுதான் அதோட சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் மொதல் இந்த செடியில் மொதல் பீர்க்கங்காயை அறுவடை பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து இதே செடியில் நிறையா பீர்க்கங்காய் அறுவடை பண்ணணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த செடி வந்து காய்க்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸிங்க, எளிமையாக நம்ம வந்துட்டு நம்ம வீட்லேயும் பீர்க்கங்காய் சூப்பராகவே வளர்க்கலாம், அட்டகாசமாக வளர்க்கலாம், நிறையா ஹார்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ என்னை விட நீங்கள் இன்னும் திறமையாக வளர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறையா சூப்பரான பெரிய பெரிய காய்களையும் நீங்கள் வந்துட்டு அறுவடை பண்ணலாம். முதல் காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். அடுத்து வந்த ரெண்டு காய்களும் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் சைஸில். இன்னும் 3 டேஸ் கழித்து பார்க்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் நல்லா குண்டாக வந்துருச்சு. ஸோ இப்போயும் பறிக்க வேணாம், இன்னும் பார்க்குறதுக்கு பிஞ்சாக தான் தெரியுது. ஸோ இன்னும் நம்ம 1 வீக்காவது அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் பெருசாகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த சைடே இன்னொரு காய் ஒன்றும் பெருசாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் அடுத்தடுத்து நமக்கு காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணி நம்மளும் ஆர்கானிக்காக நிறைய காய்கறிகள் பறிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.